50 வரல மெட்டீரியல் மாடல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 40 டிசைன்லேருந்து 50 டிசைன் வரையும் மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்போ வந்துட்டு எப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு 15 பீஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லோ ரேஞ்சுக்கும் போது லோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து 100 ரூபாய்க்குள்ளேயே இருக்கும். ஓகே ஓகே. அது நீங்கள் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த ஐட்டம் போகும்போது நீங்கள் 100 ரூபாய்க்குள்ளேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொட்டு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு வெயிட்டே கிடையாது. ஒரு 600 ரூபா இருந்ததுன்னா உங்களால் ஒரு செட்டு வாங்கிடுவாங்க. அவ்வளோ நம்ம இப்போ 10,000 ரூபாய் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் 600 ரூபா இருந்தாலே வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்ம திருப்பூரில் யாருமே கொடுக்காத காரணம் நான் கொடுக்குறேன். டேமேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ஃபோட்டோவை. காசு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன். பொருளை நீங்கள் எப்போ வரீங்க அப்போ கொண்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பூரில் இருக்க ஏ2 கார்மெண்ட்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. திருப்பூர்லேயே கிடைக்காத நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறக்காக தான் நான் இந்த கார்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே போயிட்டு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, என்ன மாதிரி ஜிஎஸ்எம்மில் கிடைக்குது, என்ன குவாலிட்டியில் கிடைக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, நம்ம கார்மெண்ட்ஸ் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கார்மெண்ட்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ2 கார்மெண்ட்ஸ். ஓகே, திருப்பூரில் பாண்டியன் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? நான் கார்மெண்ட்ஸ் வச்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு ப்ரோ. ஓகே ஓகே, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. மினிமம் என்ன ரேஞ்சிலேருந்து நீங்கள் டிஷர்ட்ஸ் கொடுத்து? எங்கிட்ட 50 ரூபாலேருந்து டிஷர்ட்ஸ் இருக்கு. வெறும் 50 ரூபாய்? 50 ரூபாலேருந்து டிஷர்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரேட்டில். அடுத்து அதான் கேட்கலன்றது. ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான். ஓகே. நம்ம வந்துட்டு எப்படின்னா ஹோல்சேலுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரீட்டைலுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல்னா மீன்ஸ் வந்துட்டு கஸ்டமர் கிடையாது, கடைகளுக்கு, ரீட்டைல் கடைகளுக்கு. ஓகே. மென்ஸ் வேர் கடைகளுக்கு. ஓகே. ஒன்லி மென்ஸ் வேர் ஐட்டம் மட்டும் தான் நம்ம பண்றது. சூப்பர் சூப்பர். ஓகே. லேடிஸ் எதுவுமே இல்லை. ஓகே ஓகே. டிஷர்ட்ஸ் மட்டும் தானா இல்லை நிறைய வெரைட்டிஸ்? டிஷர்ட்டு, ஷார்ட்ஸ், அப்புறம் டிஷர்ட்ஸ் வந்து அதில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். ஷார்ட்ஸில் வெரைட்டிஸ் இருக்கும். ட்ராக் பேண்ட், உடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே ஓகே. மென்ஸ்வேர் சம்மந்தமான வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. ஓகே ப்ரோ. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா பார்க்கலாம். அதாவது நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக திருப்பூரில் எல்லாருமே பண்ணுற ஐட்டம் தான் நம்மளும் பண்ணுறோம். ஓகே. ஆனால் நம்மளது எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவாலிட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குவாலிட்டி வந்துட்டு அது ஈக்குவலாக குவாலிட்டி இருக்கும். ஓகே. டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளது ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் திருப்பூரில் எல்லா இடத்துலையுமே உடிஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஓகேங்களா, என்னோட உடிஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சொட்டுற மாதிரி சொட்டு தான் ஃபர் உட்டி இது. ஓகே. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான கிளாத். சூப்பர். ஸோ எல்லாமே என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் திருப்பூரில் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணால் என்ன தேடி வர்ற மாதிரி தான் இருக்கும். பொசு பர்சன்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்க ப்ரோ. அதே மாதிரி வந்துட்டு மாடல் பார்த்துட்டீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ், அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் பேசிக்காக வந்துட்டு எந்த வீட்லேயுமே ரேட் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா நம்ம ரேட்டு என்ன ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, இது வந்து சோசியல் மீடியா. ஆமாம். ஸோ என்னோட கஸ்டமரும் பார்ப்பாங்க, உங்களோட கஸ்டமரும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ ரேட்டு ஓப்பன் ஆகும்போது நான் ஒரு பொருள் 50 ரூபாய் உங்கள்ட்ட கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்துட்டு அது 100 ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக. அது தேவை. ஆமாம். தேவையில்லாத வந்துட்டு என்ன ஒன்றா நீங்கள் ஏங்க இவ்வளோ வச்சு வைக்கிறீங்க அப்படின்னு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் நான். ஆமாம், நான் வந்துட்டு ப்ரைஸ் பேசிக்காக சொல்ல மாட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட விஸ்டிங் கார்டு அனுப்பிச்சிட்டு, ஓகே, ஒரு ஹாய் மெசேஜ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டெஸ்கிரிப்டில் கொடுத்துருப்பீங்க. ஹாய் மெசேஜ் போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் விஸ்டிங் கார்டு போட்டிங்க அப்படின்னா என்னோட கேட்லாக் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவேன். வித் ரேட்டோட வரும். ஓகே. மினிமம் எவ்வளோ பீஸ் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே. இது ஒரு எனக்கு மினிமம் பட்ஜெட் எதுவுமே கிடையாது. ஓகே. அதான் அடுத்து கேட்கலாம், செட் வைஸ் மினிமம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்? செட் வைஸ் தான். இப்போ செட் வைஸ்ங்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்லீவு. ஓகேங்க. இதில் வந்துட்டு எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ் இருக்குது. ஓகே. 5 5 5 15 பீஸ். 15 பீஸ் அவ்வளோதான். ஒரே கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இதுல இருந்து அப்படியே 5000 போயிட்டே இருக்கும். ஸோ இதோட ஜிஎஸ்எம். ஆமா, இதோட ஜிஎஸ்எம் பாத்துங்க. இது லோ ரேஞ்சுங்கும் போது இதை விட லோ ரேஞ்ச் வந்து இருக்கு பாருங்க. ட்ரைஃபிட், இதெல்லாமே ட்ரைஃபிட். இதோட கிளாத் எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாமே லைக்ரா கிளாத்து. ஓகேங்களா. இது வந்து செல்லிங்கா 2 வே லைக்ரா. இது எல்லாமே இதுல வந்து பிளெயின் இருக்கு, கட்டன்ஸ் இருக்கு. இதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல ஸ்லீவ்லெஸ் இருக்கு என்கிட்ட. இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த இடத்துக்கு பாருங்கள்,
இப்ப பசங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு செட் அப்படியே 15 அந்த மாதிரி பண்றது இல்ல, பண்றது ஒன்லி ஷாப், ஒன்லி கடை. ஏன்னா நீங்க கடைகள்னா மட்டும்தான், அது வந்து பிளாட்ஃபார்ம் கடையா இருந்தாலும் ஓகே. ஓகே, கடை கடை பேரே இல்லைண்ணா எப்படின்னா பண்றது, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை பாஸ், நீங்க உங்க பேரை மட்டும் அனுப்பிச்சுடுங்க. ஓகே, ஏன்னா உங்க கடையோட அந்த நீங்க ஒரு தள்ளுவண்டி கடை போட்டுறீங்கல்ல, அதை போட்டோ மட்டும் அனுப்பிச்சுடுங்க. ஓகே, உங்க பேர் ஏன் கேட்கறேன்னா, நான் வந்து என்னோட பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பேன், என் நம்பர் சேவ் பண்ணி ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஆமா, டிசைன்ஸ் கலர் எனக்கு வந்து எப்படின்னா ரெகுலரான கலெக்ஷன்னா அந்த லோ ரேஞ்ச் மட்டும் தான் ரெகுலர். ஓகேங்க, ஹை ரேஞ்ச் போகும்போது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். மாடல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 40 டிசைன்லேருந்து 50 டிசைன் வரை மாறிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்போ வந்துட்டு எப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு 15 பீஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாடல் வார வாரம் மாடல் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபேப்ரிக் காட்டுறேன் பாருங்க, அந்த ஃபேப்ரிக்லாம் மார்க்கெட் என்ன வரவே இல்லை. செமையாக இருக்குது ப்ரோ. ஆமாம், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட வந்து இதில் வந்து 20 வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஃபேப்ரிக்கில் மட்டுமே. ரொம்ப லேசாக லோ வெயிட்டு திக்காக தெரியும், ஆனால் வெயிட்டே கிடையாது. பீஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்துட்டு என்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவில் ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் என்ட ஃபை ஸ்லீவ் இருக்குது, இதுவும் ஃபுல் ஸ்லீவ். ஃபை ஸ்லீவ் இப்போ செம ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஃபை ஸ்லீவ் ஃபுல்லாக இருக்குது என்ட மாடல். இது வந்து ஃபை ஸ்லீவ். இந்த ஃபை ஸ்லீவ்லேயே உட்டி இருக்கு, ஃபை ஸ்லீவ்லேயே உட்டி ஸ்டைப் இருக்கு. ஓகே, அதாவது இது வந்து காட்டனில் உள்ளது. ஓகே, ஃபை ஸ்லீவ்லேயே உங்களுக்கு உட்டி வேணா ஃபை ஸ்லீவ்லேயே உட்டி இருக்கு, ஃபுல் ஸ்லீவ்ல உட்டி இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, ஓகேங்களா. இது வந்து லோ ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ட்ரை ஃபிட்ல காட்டினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்கு, காட்டன் லைக்ரா ரெண்டு தான், ரெண்டு தான் காட்டன். அதாவது மெட்டீரியல் வந்து நான் காட்டன் லைக்ரானா நமக்கு தெரிஞ்சது காட்டன் லைக்ரா மட்டும் தான் சொல்லுவேன். இது என்ன ஃபேப்ரிக்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அதே மாதிரி வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஃபேப்ரிக்கோட வெரைட்டிஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரு பாருங்க, எப்படி கிடக்கு பாருங்க, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மாடல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இது லோ ரேஞ்சில் வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு திருப்பூர்னாலே காட்டன் தான், காட்டன் தான். ஸோ லோ ரேஞ்சில் காட்டன் இருக்குது. சூப்பர் சூப்பர். இது இந்த இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளெயின், ஃபுல் பிளெயின் இருக்குது, பிரிண்டட் இருக்குது, கட்டன்ஸ் ஒர்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓ சரி, எல்லாமே லோ ரேஞ்சில் வந்து. ஆமாம், அதே மாதிரி பிராண்டட் எதுவுமே நம்ம போகிறதே இல்லை. ஓகே, என்னோடய பிராண்ட் வந்துட்டு ஒரிஜினல் 3 பிராண்ட் இருக்குண்ணா. ஓகே, 3 பிராண்ட்னா மாடர்ன் மங்க், வைல்டு கேங், கிராக்ட்ரி. மாடர்ன் மங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ ரேஞ்ச் இந்த மாதிரி. ஓகேங்க, ஒரு லேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடர்ன் மங்குன்ட்டு. ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய லோ ரேஞ்சு. ஓகே ஓகே, இது வைல்டு கேங் வரும். ஓகே, இது வந்து நார்மல் ரேஞ்சு வைல்டு கேங். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், கிராக்டிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம். அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்டி வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம். ஓகே ஓகே, எல்லாத்துலேயுமே வந்துட்டு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது, ஸோ இதில் வர்றது அதில் வராது, அதில் வர்றது இதில் வராது, மூணு பிராண்ட்லேயுமே வெரைட்டிஸ் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆமாம், இப்போ லோ ரேஞ்சுக்கும் போது லோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும், ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து 100 ரூபாய்க்குள்ளேயே இருக்கும். ஓகே ஓகே, அது நீங்கள் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த ஐட்டம் போகும்போது நீங்கள் 100 ரூபாய்க்குள்ளே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். மிடில் ரேஞ்சுங்கும் போது 250-200 அது மாதிரி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபை ஸ்லீவில் மாடல்ஸ் காட்டுற மாதிரி. சூப்பராக இருக்கும். ஃபை ஸ்லீவில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா லூப்னட் கிளாத்து, ஃபுல்லாக வந்துட்டு கிளாத் ஃபேப்ரிக்லேயே பிரிண்டட். ஓகேங்களா, இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு இதில் பிளெயின் வேணால் பிளெயினும் கொடுக்கலாம். பிளெயின் கேட்குறாங்க கஸ்டமர் அப்படின்னா பிளெயினும் கொடுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோவஸ் ஸ்லீவ், ஃபை ஸ்லீவ் தான், டவுன் ஷோல்டர். இது ஆக்சுவலாக இது வந்து பேட்டர்ன் பார்த்துட்டீங்கன்னா டவுன் ஷோல்டர் ஒன்று இருக்குது, ஃபை ஸ்லீவ் ஒன்று இருக்குது. டவுன் ஷோல்டர்னா ஷோல்டர் மட்டும் டவுன் ஆயிருக்கும். ஆமாம், ஃபை ஸ்லீவ்னா முக்காகை. இது வந்து அதான் ரெண்டுமே, இது வந்து டவுன் ஷோல்டர். ஓகே, உங்களுக்கு வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ஓகே, முக்காகை. இது ரெண்டுமே நிறைய வித்தியாசம், ஏன்னா இது லைக் பண்ணுறவங்க அது லைக் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமான கஸ்டமர் எல்லாமே இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பிரிண்டிங் வரும், ப்ரிண்டில் லோகோ வரும். இதில் வந்து அனிமி பிரிண்ட் இருக்குது, எம்ப்ராய்டரி இருக்குது. எம்ப்ராய்டிங் எப்படி இருக்குது பாருங்கள், எம்ப்ராய்டிங்லாம் ஃப்ரெண்ட்டு மட்டும்தான் வரும், எம்ப்ராய்டரியோடு வரும். ஓகே, இதில் வந்துட்டு பேக் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அனிமி பிரிண்ட். இதில் வந்துட்டு ஒரு 40 பிரிண்ட் வரை இருக்குது, என்கிட்ட 40 பிரிண்ட் வரை. எல்லாமே டாய் ஸ்டோரி, எல்லாமே காட்டன் ஓரியண்டாக இருக்கும். ஓகே, எம்ப்ராய்டிங்கில் வந்துட்டு ஒரு 10 எம்ப்ராய்டரி இருக்கும். சூப்பர் சூப்பர், எல்லாமே டாய் ஓரியண்டாக இருக்கும். ஸ்டிஃபாக இருக்குது. ஆமாம், இதில் லோ ப்ரீவ் இதெல்லாம் கிடையாது ப்ரோ. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும், குவாலிட்டியுமே வந்து பக்காவாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், அதே மாதிரி டிசைன் ஃபேப்ரிக் கலர் ஃபேட் ஆகிறது அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே வராது, கம்ப்ளைண்டே வராது. ஓகே ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபேப்ரிக் பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்சது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட சொட்டு மாதிரியும் சொட்டு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு வெயிட்டே கிடையாது, ரொம்ப வெயிட்டே கிடையாது. ஆனால் இப்போ மாடல் பசங்க வந்துட்டு மாடல் மாடலாக போடுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் இது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இது அதாவது எப்படின்னா டவுன் ஷோல்டரில் வந்துட்டு நம்ம நார்மல் பயோவாஸ் இருக்குது. ஓகே, லூப் நெட்டில் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கும், ஃபேப்ரிக்கே டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக். நான் உங்கள்ட்ட முன்னாடியே காட்டின மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக். ஆனால் ஒன்றுக்கு ஒன்றுக்கு சிங்க் ஆகிறதே கிடையாது, நம்ம சிங்க் ஆகாது. இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் வரும். ஓகேங்களா, இது பாருங்கள், இது அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமான ஃபேப்ரிக் வரும். ஸோ இதெல்லாமே எப்படின்னா நார்மலாகவே டிசைன் ஃபேப்ரிக்.
ஃபேப்ரிக்லேயே டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நாங்கள் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், இதுவுமே நான் அது ஃபரு கட்டினேன், ஃபருமே வெயிட் இருக்காது, வெயிட் இருக்காது, வெயிட் இருக்காது. இப்போ வந்து நான் அது நான் டிசம்பருக்கு ப்ரோக்ராம் பண்ணோம், ஆனால் இப்போ எனக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்காது. டிசம்பருக்குலாம் எதுவுமே நினைக்கிறது. ஆமாம், நல்லா போகுது இது. ஸோ இந்த மாதிரி டவுன் சோல்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, மாடல் வந்துட்டே இருக்கும். இது மட்டும் இல்லை, 3D பிரிண்ட் இருக்குது. இது ஓவராலாகுது, இது வந்து டவுன் சோல்டர் தான். எதுவுமே இது வந்து லைக்ரா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்ட். ஆ, தாராளமாக எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கம்மினாலும் ஒரு 30-40 வெரைட்டிஸ் இருக்கும் இதில். ஓகேங்களா, இது ப்ரொடக்ஷனே வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், டிசைன்ஸ் மாறிட்டே இருக்கும். இது மாதிரி மாறிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே ஓகேங்க, இது ஃபுல்லாக போயிட்டுருக்க மாடல். இதெல்லாமே நம்மள்கிட்ட வந்துட்டு, அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற டிசைனே இருக்குமா என்னெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது, டக்குன்னு மாறிடணும். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் கண்டக்டில் இருந்ததுக்குன்னு அப்டேட் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே ஓகே, ஒரு நாளைக்கு 2 அப்டேட் கொடுப்பேன், 3-4 அப்டேட் இருப்பீங்களா? இல்லை, கேட்லாக் மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கேட்லாக் வந்து நான் கொடுத்துருவேன். ஒரு ஃபோட்டோ வந்து ஜென்ரலாக, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 கஸ்டமர் வராங்க, ஹாய் மெசேஜ் போடும்போது அவங்களுக்கு வந்து மொத்தமாக என்னால் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது. ஜென்ரலாக ஒன்று அனுப்பிச்சிரு ஒரு ஷார்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட நம்பர் நீங்கள் சேவ் பண்ணும்போது என்னென்னா ரெகுலர் டெய்லி அப்டேட் வரும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் வாரம் வாரம் வர்றது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிரிண்ட். ஓகேங்க, இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபெஸ்டிவலுக்காக போட்டது. இது வந்துட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்டர், நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷனு, அது நீங்கள் வந்து இப்போ லைட்டெல்லாம் இருந்ததுனால சரியாக தெரியல, இது வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இது பாட்டி வேறு பசங்க போட்டு இப்போ குரூப்பில் போகிறாங்க, இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை இதாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் தான் போட்டு டான்ஸ் ஆடுறது கொள்றது எல்லாமே இதான், நம்ம எல்லாமே நம்ம சப்ளை பண்ணாத தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 150-200 டிசைன் இருக்கு. இது விநாயகர் சதிக்காக ஸ்பெஷலாக போட்டது, விநாயகர் சதி ஆர்டருக்காக போட்டது. அது போக நெரட்டோ, நெரட்டோ. ஓகே ஓகே, நெரட்டோ இருக்கு. டிசைன்ஸ் இதுவும் மாறிட்டே தான் இருக்குங்களா? இதுவுமே மாறிட்டே இருக்கும், இதுவும் மாறிட்டே இருக்கும். பர்டிகுலரா நீங்க இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நான் கொடுத்துருவேன். ஆமா, இப்போ ஆர்டர் பேசிஸ்லயே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, பண்ணி தான் இருக்கு. மினிமம் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்குவீங்க நீங்க? நான் டீ-ஷர்ட் பத்தி 3-4 நாள்ல கொடுத்துறேன் டெலிவரி. ஆமா, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். கஸ்டமைசிங்கும் போது அதுக்கேத்த மாதிரி, அதாவது சைஸ் வந்து S-ல இருந்து 5XL வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, என்னோட செட் பாத்தீங்கன்னா LXL XXL பேம் ரெகுலர் சைஸ். ஓகே, LXL XXL அதான் வரும். இதுல வந்து செட் வந்து பாத்தீங்கன்னா L-ல ஒரு பீஸ், எக்ஸ்எல்ல ஒரு பீஸ், டபுள் எக்ஸ்எல் ஒரு பீஸ், 3 பீஸ் தான் செட்டு. செட்டு ஸோ ஒரு 600 இருந்ததுன்னா உங்களால் ஒரு செட்டு வாங்கிட முடியும், வாங்கிட முடியும். கரெக்ட், அவ்வளோதான். இப்போ 10,000 தான் பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் 600 இருந்தாலே வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடலாம், நம்ம பண்ணி ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் நிறைய வரும். ஓகேங்க, உங்கள் குரூப் ஆர்டர் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணலாம், கண்டா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன், பண்ணி கொடுத்து தான் இருக்கும். ஓகே ஓகே, இப்போ ஆர்டர் பேசிஸில் பண்ணி தரேன் நீங்களா? மினிமம் இவ்வளோ குவான்டிட்டி 10 பீஸ் பண்ணிவிடுவேன். இதில் நான் வெரைட்டிஸ் காட்டிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி ஃபுல்லாகவே காட்டுவேன். இதில் 150 வெரைட்டிஸ் இருக்குது. ஆமாம், வீடியோ தான் பார்த்தாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போகிறேன். ஆமாம், ஃப்ரண்ட் பேக் பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரண்ட் பிரிண்ட் இருக்குது, பேக் பிரிண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணதில் வந்து ஐம் கிங்கு, அப்புறம் குரூப் பசங்க பசங்க பேர், அப்புறம் அம்பேத்கர் ஸ்டில்லு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம அப்புறமா காட்டுவோம். இதெல்லாம் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். பாய்ஸ் பாய்ஸ் விநாயகர் பாய்ஸ்லாம் ட்ரெண்டிங் எனக்கு முடிஞ்சிருச்சு, முடிஞ்சது. நான் 1,00,000 பீஸுக்கு மேலே பாய்ஸ் விற்று முடிச்சிட்டேன். ஓகே ஓகேங்க. இந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லாக வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே ஃபைஸ்லீவ் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரை ஃபிட்ல காட்டியிருக்கேன். இதெல்லாமே எனக்கு வந்து லூப் நெட்டில் வரும். லூப் நெட்னா அந்த இது பாருங்க, இந்த இது பாருங்க விங்ஸு, இது எல்லாமே ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லூப் நெட் ஃபேப்ரிக்கு, குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ நான் இது 220 GSM வரும், 220 GSM வரும். இது குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அது ஏன்னா எனக்கு கஸ்டமர் டிஸ்பிளே காட்டுறதுக்காக வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு ட்ரை ஃபிட்டில் வந்து இது வந்து என்னன்னா கசங்கிடும், கசங்கிடும், ட்ரை ஃபிட்டை பொறுத்தவரை கசங்காது. ஸோ அதுக்காக அது சாம்பிளுக்காக வச்சுருக்கோம். மற்றபடி இதில் தான் குவாலிட்டி எல்லாமே வரும். ஆமாம், சப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த குவாலிட்டி தான் சப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைஸ்லீவுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைஸ்லீவ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். இதில் ஒயிட்டும் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெயின்போவில் வந்து ஒயிட்டும் வருது, அதே ரிஃப்ளெக்டரில் ஒயிட்டும் கேட்குறாங்க.
ஆர்டர் அதாவது பிளாக் பிளாக்ல இருக்கிற அளவுக்கு நீங்க ஹைலைட்டா தெரியாது. பிளாக்ல வந்துட்டு நிறைய நாங்க ரெகுலராகவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஒயிட் யாராவது கேட்டா மட்டும் தான் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா ஒயிட் வந்து ஜாஸ்தி போறது இல்ல. ஆனா ஆர்டர் கொடுப்பாங்க, ஆர்டர் கொடுக்கும்போது செஞ்சு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஹூடி ஓடியது. ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபஸ்ட் குவாலிட்டி கஃப் குவாலிட்டி. ஓகே, கஃபிங் ஆமாம் கஃப். இதில் வந்துட்டு எப்படின்னா இதில் அனிமி பிரிண்ட் வரும், ஓகே, எம்ப்ராய்டரி வரும், ஓகே, எல்லாமே வரும். எல்லாமே வந்து மாடல் ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் ஸ்டாக் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே இருக்குது, அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ஸ்டாக்கு. ஆனால் வந்தால் புக் பண்ணால் நீங்கள் அப்பப்போ டெலிவரி அப்பப்போ டெலிவரி பண்ணிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சி 40-50 பண்டில் போயிட்டே தான் இருக்குது. பண்டில்னா நீங்கள் இருக்கிற மாதிரி 300 பீஸ் 400 பீஸ்லாம் இல்லை, 15 பீஸ் எடுத்தாலுமே புக்கிங் மனசனா பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம அதுதான் இருக்கும். எங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல் ஓவர் இந்தியா பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா போகுது. அங்க அதாவது ஸ்ரீநகருக்கும் போயிருக்கு, இந்த பக்கம் கன்னியாகுமரிக்கும் போயிருச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவை நம்ம கவர் பண்ணிக்கலாம். மேஜரா பாத்துட்டீங்கன்னா கேரளா ஃபுல் சப்ளை இருக்கு. ஃபுல்லா ரெகுலரா சப்ளை வந்து கேரளா சப்ளை ரெகுலரா இருக்கு. சென்னை தான் நம்ம நம்பர் ஒன். சென்னையில் வந்துட்டு ஃபுல்லாக அங்கேருந்து எல்லா இதுக்குமே போவோம். ஏன்னா சென்னை எனக்கே ஸ்டோர் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து எல்லா ஏரியாக்குமே போயிட்டு இருக்கு. சரி சரி சரி. அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் பார்த்துட்டீங்கன்னா அந்த பாருங்க வெரைட்டிஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி. இது இது ஸ்டைல் நல்லா இருக்கு. ஆமாம், பேக்கி டைப் எல்லாமே பேக்கி டைப். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பலபலன்னு போடுவாங்க பாருங்க பசங்க, அது மாதிரி உள்ளது. ஸோ ஃபுல் ஸ்லீவில் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியுமே இருக்கு. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ். இது எல்லாமே ப்ரீமியம் ஹைநெக் வந்துடும், ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே, அது மாதிரி வரும். அதை விட்டிங்கன்னா இது வந்து லோ ரேஞ்ச். லோ ரேஞ்ச் லோ ரேஞ்சுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது 240 GSM, ஓகே, இது 220 GSM, அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய இதெல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். ஸோ இது இது ஒரு இதுலேயே அதே மாதிரி தான். இப்போ இதில் நான் வந்துட்டு ஒரு 350 ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இது நீங்கள் 250 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வெரைட்டிஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். இதுலேயே ஃபுல் ஸ்லீவ் எனக்கு வந்து நான் வெளில ரோட்டில் போட தான் வைக்கிறேன், 150 ரூபா சேல்ஸ் பண்ணோம்னா அதுவும் ஹைட்டாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நிறைய சஜஷன் நம்ம கொடுக்கலாம். ஐடியாவே அதான் கேட்குறேன். நானே இதெல்லாம் வந்து 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம், 100 ரூபாய்க்கும் சேல்ஸ் பண்ணலாம், ஃபுல் ஸ்லீவ் 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணுற ரேட்டு ஆமாம். ஸோ அந்த மாதிரி லோ ரேஞ்சும் என்கிட்ட இருக்குது, ஹை நார்மல் ரேஞ்சுமே இருக்குது. ஹைனா ரொம்ப ஓவர் ஹைலாம் கிடையாது. பட்ஜெட் ஒரு ஆக்சுவலாக ஒரு மென்ஸ் வேரில் ஃபுல் ஸ்லீவுங்கும் போது என்ன ரேட் வைப்பாங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபா வைப்பாங்க. என்கிட்ட 350 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். 450 ரூபா விற்கிற குவாலிட்டியை 350 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். எனக்கும் நம்ம திருப்பூர் மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னோட திருப்பூர்லேருந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பேசிக்காக போகிற எல்லா ஐட்டமும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்த காட்டின போதே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் பேசிக். இதெல்லாமே பேசிக் ஃபேப்ரிக், எல்லாமே திருப்பூரில் எல்லாத்தையுமே கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க இந்த ஃபேப்ரிக்லாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி வேர் போடுறாங்கல்ல, திக்னஸாக இருந்தாலும் போட்டால் போட ஃபீல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது இதில். அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் நம்ம பார்த்தோமா, ஃபுல் ஸ்லீவ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. இதுலேயுமே ஃபுல் ஸ்லீவ்ஸில் வந்து இதுலேயுமே கட்டன்ஸ் மாடல்ஸ் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டி. ஓகே, உட்டி வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இப்போ தான் போவோம், அப்போ தான் போவோம்லாம் இல்லை, எனக்கு ரெகுலராக போகுது. ஏப்ரல்லே வைக்கிறதா செஞ்சோம். ஆமாம், எல்லாமே செஞ்சோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப் நெட்டு. ஓகே ஓகேங்களா, இது பாருங்க பிரிண்டிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். பிளாகர் ரெண்டு கையிலேயும் வரும், லூப் நெட். இது ஆனால் இப்போ வரைக்கும் நான் உங்கள் டிஷர்ட்டில் எதுலேயுமே பேக்கெட் பார்க்கல. பேக்கெட் வராது ப்ரோ, நம்ம வந்து போடுறது பசங்களுக்கு உண்டான மென்ஸ்வேருக்கு உண்டான ஐட்டம் தான் பேக்கெட். நிறைய பக்கம் நான் பார்த்துருக்கேன். நம்மளது வந்து அன்கிள் கேட்டகரி கிடையாது, அதை தான் கேட்டோம். நம்ம வந்து பசங்க கேட்டகரி. ஓகே ஓகே. அதாவது பேக்கெட் வந்து வச்சு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக வந்துட்டு வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி வந்து கேட்டகரி. அது அது யூனிக் கலெக்ஷன். அந்த மாதிரி ஆமாம், அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்மள்ட்ட எதுவுமே இருக்காது. நம்மள்ட்ட வந்து எல்லாமே ஃபார்மல். இப்போ காலர்னு எடுத்தால் கூட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது காலர் டிஷர்ட் என்னோடது. ஓகே, இது பாக்ஸ் ஐட்டம். இது பாருங்கள் ப்ரெஸ் பட்டன் வரும், இதெல்லாமே ப்ரெஸ் பட்டன், ஈஸி பட்டன் வச்சு. ஓகே, ப்ரீமியமாக இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. கால பாக்ஸ் ஐட்டம் 5 பீஸ் வரும் பாக்ஸில். ஓகே, 5 கலர் வந்துடும். ஓகே, இது மாதிரி பாக்ஸ் ஐட்டம் அப்படியே பேக் பண்ணி, ஆமாம் பேக் பண்ணி கொடுத்துற மாதிரி தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி பட்டனோட வரும். நான் கார்டன்லாம் உங்களுக்கு, ஆமாங்க, இந்த மாதிரி ஈஸி பட்டனோட வரும். ஸோ இந்த மாதிரி காலர் வரும்போது என்கிட்ட வந்துட்டு காலருக்கு ஏற்ற மாதிரி யூனிக்கான ஐட்டம் தான் இருக்கும். ஓகே ஓகே, அப்படிங்களா, இதுதான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் காலர் வரும்போது எனக்கு காலருமே வந்துட்டு பசங்க காலேஜ் பசங்க போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆமாம் பசங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ்வேர். மென்ஸ்வேருக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் இருக்குன்ட்ட. ஸோ இது காலர் முடிச்சிட்டோமா, அது அடுத்து வந்து முக்கியமான சமாச்சாரமே கார்ட் செட்டு தான். நம்ம ஹைலைட்டு கார்ட் செட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளைனு ஷார்ட்ஸு டிஷர்ட்டோடு இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-way லைக்ரா, இது அனிமி பிரிண்ட்டோடு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்குது, எல்லா குவாலிட்டி காட்டனில் ப்ளைன் இருக்குது, ஃபைவ் ஸ்லீவில். ஓகே,
கார்ட் செட் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு பிரிண்டட் இருக்கு, காட்டன்லயே பிரிண்டட், ஆல் ஓவர் பிரிண்டட். இப்போ நான் எல்லாமே பர்டிகுலராக உங்களுக்கு ஒன்று ஒன்று தான் காட்டியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு கம்மி கம்மியாக 15 ரீசன்ட் இருக்கு. அதில் கலர்னா கலரில் 15 கலர் இருக்கு. ஓகே, பிரிண்ட்னா இதில் பிரிண்ட்ல 15 பிரிண்ட் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் போட்டுட்டு வீடியோ போட்டு பாருங்க, நம்ம ஐட்டம் தான். ஓகேங்களா, கார்ட் செட்டு, 3D கார்ட் செட். இது வந்துட்டு ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஒயிட் ஃபேப்ரிக்கில் பிரிண்டிங் போடுற ஐட்டம். நம்ம என்ன மாதிரி பிரிண்டிங் வேணுமோ போடுவோம், இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது. எதுவுமே 95% வந்துட்டு சாயமே போகாது, எல்லாமே கேரண்டியான ஐட்டம் தான். ஸோ இதுலேயுமே வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கார்ட் செட்லேயுமே 49 செட் இருக்கு, பிரிண்ட் வெரைட்டிஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் முனை பீஸ் தான் செட்டு, செட்டுக்கு 3 பீஸ், செட்டுக்கே 3 பீஸ் தான். நம்ம 15 பீஸ் சொன்னோம்ல, இதில் வந்துட்டு 3 பீஸ் தான் வரும். ஏன்னா இது வந்து அபவ் 300 வரும்போது 3 பீஸ்னா 1000 தான் வரும், 1000 பட்ஜெட், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். ஆமாம், ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே நான் 15,000 கொடுத்து சரக்கு எடுத்தேங்க, சரக்கே நல்லா இல்லைங்க அப்படின்னு என்னங்க கொடுத்தேன்னு யாரும் என்ன திட்டவே முடியாது. எங்கள் 1000 கொடுத்து செலவு பண்ணி பாருங்கள் முதல்ல, என் பொருள் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் அது. ஓகே, என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதை நான் 1000 உங்களுக்கு நான் கொடுத்தமிச்சேன்னா நீங்கள் என்னை தேடி வந்து மறுபடியும் வந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, என்னை தேடி வருவீங்க. நான் கொரிய 1000 வந்துட்டு எப்பவுமே என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சோசியல் மீடியா யூடியூப்ல பார்த்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, பயப்படுவாங்க. ஒரு 10,000 உங்களை நம்பி எப்படி நம்ம கொடுக்குறோம், வெளியூராக இருப்போம், பக்கத்து ஒரு ஈரோடாவே இருக்கட்டும், அவங்க வந்துட்டு எப்படின்னா கடையில் ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரே ஆள் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாலே வர முடியாது, 10,000 கொடுத்து எடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ 1000 பர்ச்சேஸ் பண்ணி முதல்ல பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வரும். சரக்கு நீங்க என் மேல, என் சரக்கு மேல உள்ள கான்ஃபிடென்ட்ல நான் சொல்றேன், 1000-1500 கொடுத்தா கூட நான் கான்ஃபிடென்டா சரக்கு அடுத்து எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் முறையண்டுக்கா ஒரு 10,000 கொடுத்துட்டு அதோட அந்த கஸ்டமரை வேணாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து பெரிய கடல், பிஸ்னஸ் வந்து பெரிய கடல், அதில் நிறைய பெரிய பெரிய சின்ன சின்ன மீன் இருக்கும், திமிங்கலமும் இருக்கும். நம்ம சின்ன மீன் தான் பெரிய மீன் பிடிக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம கான்செப்டும். நம்ம பாட்டு வந்துட்டு எப்படின்னா கடலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அப்போ ஆமாம் ஒன் டைம் வியாபாரம் எனக்கு பண்ணவே பிடிக்காது. முதல்ல நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டேன், நான் ஏதோ சரக்கு அமுச்சு விட்டேன், நீங்கள் அதெல்லாம் அதே மாதிரி டேமேஜ் வருதா, டேமேஜ் எல்லாரும் திருப்பூரில் யாருமே கொடுக்காத கேரண்டி நான் கொடுக்குறேன். டேமேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ஃபோட்டோவை. ஓகே, காசு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன். பொருளை நீங்கள் எப்போ வரீங்களா அப்போ கொண்டு வாங்க. நான் வந்துட்டு என்னோட பொருளுக்கு அதெல்லாம் இல்லை, ரிட்டர்ன் பண்ணி பணம் வாங்கி அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பொருளோட இந்த மாதிரி இந்த இடத்துல டேமேஜ் இருக்குங்க. ஓகே, இதில் டேமேஜ் இருக்கு, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி நான் காசு நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஓகே, கூகுள் பே அனுப்பிச்சிடறேன், நீங்கள் வரும்போது பொருள் கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்துட்டு டேமேஜ் பொருள் அனுப்பிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க, அடுத்த ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அதுக்கும் ஆப்ஷன் சொல்கிறேன். ஏன்னா 1000 பொருள் தான். ஆமாம், 1000 பொருள் தான். நீங்கள் டேமேஜ் பொருள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு கஸ்டமர் தான் வேணும், கஸ்டமர் இருந்தால் நான் அவங்கள வச்சு நான் எவ்வளோ நாள் சம்பாதிச்சுப்பேன். ஒரே வீட்டில் வெட்ட தங்க முட்டை வாத்து இதெல்லாம் ஒரே போட போட்டக்கூடாது, முட்டையை வாங்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு 1000 பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 100 கிடைக்குமா, அந்த 100 வந்துட்டு 10,000 கொடுக்கும், 1000 கிடைக்கும், அதுதான் வியாபாரம். அந்த வியாபாரம் தான் வேணுமே தவிர ஒரே நெருக்காக போக முடிகிற மாதிரி பிஸ்னஸ்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட வெரைட்டிஸு, இதெல்லாம் நம்ம ஸ்டாக் இங்கே இருக்குது. ஓகே, ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இப்போ கஸ்டமர் வந்தாலும் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு ஃபேக்டரி இருக்குது, நான் கூட்டு போகிறேன், அங்கே ஒரு ஃபேக்டரி இருக்குது. ஓகேங்க, ட்ராக் இருக்குது நம்மகிட்ட. லோயரில் வந்துட்டு 2-way, 4-way. ஓகே, பாப்கார்ன் அந்த சமைச்சர் எல்லாமே 4-way இது. ஓகே, பக்காவாக இருக்குது, எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே. செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே பக்காவாக இருக்கும், குவாலிட்டி எல்லாமே இருக்குது. ஓகே, நம்மகிட்ட வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாமே அவைலபிள், எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் அந்த பிளாக் பீஸ் பார்த்தீங்கல்ல. ஆமாம், அதோட ஸ்டிக்கர் இதெல்லாமே ஆர்டர் பீஸ் சிவன். ஓ, சிவன் வேணும். நம்ம இதெல்லாம் 2-3 நாளில் டிஸ்போஸ் ஆகணும். இப்போ நீங்கள் என்ன இப்போ என்ன வீடியோ யூஸ் பண்ணிக்கிறதில்ல, நாலு அன்னைக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி. ஆமாம், விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எல்லாமே பீஸ் டெலிவரி ஆகி அவங்க போட்டுட்டு வீடியோ போடணும் நமக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் நான் பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட்டிருப்பேன் நான். ஓகே ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே ஃபேப்ரிக் எல்லாமே என்கிட்டே இருக்குது ரெடியாகவே. ஓகே ஓகேங்களா, எல்லா ஃபேப்ரிக்குமே எல்லா விதமான ஃபேப்ரிக் ஃபர்ரு, அப்புறம் வந்துட்டு ட்வில்லு, அதே மாதிரி எல்லா ஃபேப்ரிக்குமே என்கிட்டே ஸ்டாக் இருக்கும். அந்த கூட அந்த கம்பெனிலையும் ஸ்டாக் இருக்குது, காட்டுறேன். அங்கேயே ஒரு கட்டிங் டேபிள் இருக்குது, அங்கேயும் காட்டுறேன். இங்கேயே லேவ் இருப்பாங்க, ஸ்டிச்சிங் இங்கேயே இருக்குது. ஓகே, எல்லாமே எனக்கு அப்பப்போ, ஏன்னா என்னால் உடனே ஸ்பீடாக டெலிவரி கொடுக்க முடியும்னா உடனே எது எமர்ஜென்சியாக இருக்கோ அதை ஏற்றி விட்டு தச்சு வாங்கிடுவேன். அதுபோக வெளியில் 25-30 செக்ஷன் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3000-4000 பீஸ் வரையும் என்னால் கொடுக்க முடியும் டெலிவரி. சூப்பர் சூப்பர், ஒரே நாளில் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது. ஓகே, சரக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்னைக்கு நைட்டு பண்டல் போனால் இன்னைக்கு நைட்டே ரெடி பண்ணி போடக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது. ரெடியாக இருக்குது. ஆமாம், ரெடியாக இருக்குது. ஓகே, ஸ்டாக் வந்துட்டு எப்படின்னா ஒரு நாளைக்கு 40-50 பீஸ் போகிறதுனால. ஓகேங்க, உள்ளே வர்றதுக்கும் பேக் பண்ணுறதுக்கும் பண்டல் போகிறதும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்டாக் வைக்க மாட்டேன், ஸ்டாக் வைக்கிற பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு நான் கொடுக்குறது வெரைட்டிஸ், இந்த வாரத்துக்கு உண்டான 40 டிசைன் மட்டும்தான் இப்போ வரும். அடுத்த வாரத்துக்கு உண்டான 40 டிசைன் வந்துட்டு நான் இனிமேல் தான் யோசிக்கணும்.
அந்த மாதிரி தான் அடுத்து அடுத்த வாரத்துக்கு அடுத்த பிரைஸ் அப்பப்போ என்ன ட்ரெண்ட் ஆகுது இன்ஸ்டாவில் என்ன ட்ரெண்ட் ஆகுது அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் நம்ம போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவங்களோட ஸ்டைல்ஸ் இப்போ பார்த்துருக்குறோம், பட்டு அப்பப்போ அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வீடியோலையும் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கனாலும் இல்லை சின்ன அளவில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் உங்களோட விசிட்டிங் கார்டை டேரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் அனுப்பிட்டு ரெகுலர் கான்டாக்ட் வச்சிட்டிங்க அப்படினாலே என்னென்ன டிசைன் அப்டேட் ஆகுது என்னென்ன ஃபேப்ரிக் அப்டேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெண்டல்கர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பிளாக சந்திப்போம். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் பிரகதீஷ். நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.